வணக்கம் வணக்கம் வணக்கம். அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான தகவல்கள் பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா, ஜூலை மாதத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா தேர்வுகள் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதங்களாகவே வந்து பார்த்திங்கன்னா வெளியாகல மிகப்பெரிய திருப்பு முனையில் சந்திச்சுட்டு வந்துட்டுருக்குன்னு சொல்லலாங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரின் கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் குறைவாக தான் வந்திருக்குன்றாங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரின் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் கட் ஆஃப் மார்க் எல்லாமே அதிக அளவில் இருக்குது. அது ஏன் வந்து பார்த்திங்கன்னா, இருக்கிற வேக்கன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 22 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா பரீட்சை எழுதிருக்காங்க. 18 லட்சத்துக்கும் மேற்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்காங்கன்ற நிலையில் அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வர்கள் இருக்காங்க. ஸோ அவங்கள செலக்ட் பண்ணுறதுக்கு முன்ன மாதிரி ரேங்கிங் லிஸ்ட்டு முறைப்படி பண்ணாமல் கட் ஆஃப் முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடக்க போகிறதாகவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஸோ அந்த கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்கணுன்றதுக்காக, இப்போ ஒரு கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கட் ஆஃப் மார்க்கு, எந்தெந்த கேஸ்ட்டுக்கு எது எதுக்கெல்லாம் எவ்வளோ கட் ஆஃப் மார்க்கு, மென்னுக்கு உமானுக்கு எவ்வளோன்னு சொல்லி ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட் ஆஃப் மார்க் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அதன் கீழே இருக்கிற கட் ஆஃப் மார்க்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, அது வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த கட் ஆஃப் மார்க்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கும். 22 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க, அதில் 18 லட்சம் பேர் வந்து தோற்றுருக்காங்க சரிங்களா. இதில் குரூப் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்களை உடனே அதிகரிக்கணும்னு சொல்லி தேர்வுகள் கோரிக்கை வைத்திருந்தேன். அந்த கோரிக்கையை ஏற்று வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் காலி இடங்களை வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து வெளியிடவும் உத்தரவிட்டிருந்துச்சு. இப்போ விஏஓ, ஸ்டெனோடைபிஸ்ட்டு, ஜூனியர் அசிஸ்டண்ட் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு. இப்போ அந்த மார்க் இல்லாமல் வேறு ஒரு கட் ஆஃப் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.